நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸுக்கான ஒரு 6 மார்க் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்டான 6 மார்க் கொஷின். உல்ஃபா பயங்கரவாதம் அப்படிங்கிற கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி இயக்கத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா உல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அப்படிங்கிற ஒரு இயக்கம் இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1929 பரேஸ் பருவா அப்படிங்கிறவரால் இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா அசாமில் இயங்கக்கூடிய ஒரு வகுப்புவாத அமைப்பு, ஒரு வகுப்புவாத அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உல்ஃபா அப்படிங்கிறது. அசாமை வந்து சமூக சுதந்திரமுள்ள ஒரு மாநிலமாக உருவாக்குறது தான் இதனோட நோக்கம். அசாம் மாநிலத்தை சமூக சுதந்திரமுள்ள ஒரு மாநிலமாக உருவாக்க முயல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட நோக்கமாக இருந்துச்சு. 1990 வந்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உல்ஃபா அமைப்பை வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செஞ்சிடறாங்க. 1990 தான் தடை செய்யப்படுது இந்த இயக்கம் வந்து. 1990 வந்து தடை செய்யுது யார், இந்திய அரசாங்கம் வந்து தடை செஞ்சிடறாங்க ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து. ஓகேங்களா, அடுத்து உல்ஃபாவின் பரவல். உல்ஃபா வந்து எங்கெங்கெல்லாம் பரவியிருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பரவியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் ஆக்கிரமிப்பு குழுக்களில் வந்து ஒன்றாக இருந்துச்சு. தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாதம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் ஆக்கிரமிப்பு குழுக்களில் ஒன்றாக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உல்ஃபா. பாதுகாப்பு படைகள், அரசியல் போட்டியாளர்கள் மற்றும் ரயில் பாதைகளை குறிவைத்து 1990 தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து 1990 இதை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செஞ்சிடறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், அதாவது குற்றத்தை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா புரட்சியை முன்னெடுப்பது அப்படிங்கிற பெயரில் வந்து பணம் மற்றும் துப்பாக்கிகளை வந்து சேகரித்தாங்க. இதில் தான் வந்து அவங்களோட கவனம் முழுசாக இருந்துச்சு. புரட்சியை முன்னெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பணம் மற்றும் துப்பாக்கியை சேகரிக்கிறதுல வந்து இந்த அமைப்பு வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும் இந்த துப்பாக்கி மற்றும் பணம் சேகரிக்கிறதுல கவனம் செலுத்ததுனால மாநிலம் முழுவதும் ஏற்கத்தகாத வகையில் வந்து வன்முறைக்கு வந்து வழிவகுத்தது. இது மாநிலம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கத்தகாத வகையில் வன்முறைக்கு வழிவகுத்துச்சு. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை பின்தொடர்ந்தவர்கள் வந்து அதிக முறை ஏமாற்றமும் கோபமும் அடைஞ்சதுனால என்னாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை வந்து கொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலையுது. அதுக்கப்புறம் இதுக்கு எதிரான நடவடிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பஜ்ரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆப்ரேஷன் பஜ்ரங் இது வந்து நான் எழுதாம விட்டுருக்கேன், எழுதிக்கோங்க. நடவடிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிரான நடவடிக்கை ஆப்ரேஷன் பஜ்ரங். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு டைம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். உல்ஃபா பயங்கரவாதம், உல்ஃபா அப்படிங்கிறது அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அப்படிங்கிற ஒரு இயக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, 1929 பரேஸ் பருவா அப்படிங்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அசாமில் இயங்கக்கூடிய ஒரு வகுப்புவாத அமைப்பு. ஓகேங்களா, அசாமில் இயங்கக்கூடிய ஒரு வகுப்புவாத அமைப்பு. அசாமை சமூக சுதந்திரமுள்ள மாநிலமாக உருவாக்கிறது தான் வந்து இதனோட நோக்கமாக இருந்துச்சு. 1990 தான் இந்த அமைப்பை வந்து தடை செஞ்சாங்க, பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து இந்தியா வந்து தடை செஞ்சிடறாங்க 1990. ஓகேங்களா, அடுத்து உல்ஃபாவின் பரவல். தென்கிழக்கு ஆசியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் ஆக்கிரமிப்பு குழுக்களில் ஒன்றாக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உல்ஃபா. தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் ஆக்கிரமிப்பு குழுக்களில் வந்து ஒன்றாக இருந்துச்சு. பாதுகாப்பு படைகள், ரயில் தண்டவாளங்களை வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துறது, அதுக்கப்புறம் அரசியல் போட்டியாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து அரங்கேற்றம் செய்கிறாங்க இவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் குற்றங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா புரட்சியை முன்னெடுப்பது அப்படிங்கிற பெயரில் பணம் மற்றும் துப்பாக்கிகள் சேகரித்தல் வந்து செய்கிறாங்க. பணத்தையும் துப்பாக்கியும் வந்து பார்த்திங்கன்னா புரட்சியை முன்னெடுப்பது அப்படிங்கிற பெயரில் வந்து பணம் மற்றும் துப்பாக்கியை சேகரிக்கிறதுல வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் ஏற்கத்தகாத வகையில் வந்து வன்முறைக்கு வந்து வழிவகுக்குது. பணம் மற்றும் துப்பாக்கியை சேகரித்ததுனால மாநிலம் முழுவதும் ஏற்கத்தகாத வகையில் வன்முறைக்கு வந்து வகுக்குது. ஓகேங்களா, அடுத்து சட்டம் மற்றும் ஒழுங்கு. இவ்வமைப்பை பின்தொடர்ந்தவர்கள் அதிக முறை ஏமாற்றமும்
கோபமும் அடைகிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தங்களோட பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை வந்து கொல்கிறாங்க. ஓகேங்களா, தங்களோட அதாவது தங்களோட கோபத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்துட்டு தங்களோட பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொல்கிறாங்க. இவங்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ன, ஆப்ரேஷன் பஜ்ரங். ஆப்ரேஷன் பஜ்ரங் வந்து இவங்களுக்கு எதிராக, உல்ஃபாக்கு எதிரான நடவடிக்கை ஆப்ரேஷன் பஜ்ரங். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.